ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லவ்லி பியூட்டிஃபுல் பிளாக்ஸ். நம்ம சேனலில் புதுசாக யாராச்சும் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ கீழே வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பிளாகில் என்னோடய மார்னிங் ருட்டீன் தான். ஸோ நான் வந்து காலையில் இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணுற வேலை இல்லை. ஸோ வீட்டில் எனக்கும் பசங்களுக்கும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சு சமைச்சு தான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபிஸ், அதே டைமில் சூப்பரான டேஸ்ட்டும் கூட. ஸோ நம்ம வந்து என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ தோசைக்கு மாவு இருந்தனால காலையில் வந்து கொஞ்சம் இன்றைக்கி காரசாரமாக ஒரு ஆனியன் ஊத்தாப்பம் பண்ணலாம் அப்படின்னு வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு அதில் உப்பு அரை டீஸ்பூன், மிளகாய்த்தூள், அப்புறமா ஒரு குத்து கருவேப்பிலையை பொடியாக கட் பண்ணி நல்லா இந்த மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நார்மலாக நம்ம வந்து வெறும் பிளெயின் ஆனியன் ஊத்தாப்பம் செய்கிறதுக்கும் கொஞ்சம் இந்த மாதிரி சில்லி பவுடர் கலந்து நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா அதனோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சட்னியே இல்லாமல் வெறும் தோசையாகவே நம்ம சாப்பிட்லாம். ஸோ நான் இன்றைக்கி குட்டி குட்டியாக நெய் ஊற்றி பசங்களுக்கு நெய் ஊத்தாப்பம் செஞ்சுட்டு, ஸோ எனக்கு வந்து ஆனியன் ஊத்தாப்பம் செஞ்சது. ஸோ இட்ஸ் காமனாக எல்லாருக்குமே சாப்பிட்றது மாதிரி தேங்காய் சட்னி செஞ்சாச்சு. மாவு கொஞ்சம் இந்த மாதிரி மெத்தின் நம்ம தோசை மாவு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ரெடி பண்ணி வச்சுருந்தோம் ஆனியன் மசாலா போட்டு. இப்போ மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் அல்லது நெய் வந்து மேலே ட்ரிசில் பண்ணி இந்த மாதிரி அந்த ஆனியன் வந்து கீழே வந்து பொடி கீழே உதிர்ந்து விழாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ஊத்தாப்பம் திருப்பி போட்டு எடுக்கும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ சைடில் இன்றைக்கி ஒரு வெஜிடபிள் புலாவ் ரொம்ப ஈஸியாக கிடக்கிட ரொம்ப சிம்பிளாக பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு 3 டேபிள்ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கிறேன். ஸோ நான் செய்யக்கூடிய அளவு 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துருக்கிறேன். தாளிக்கிறதுக்கு எல்லா ஸ்பைசஸ்லையுமே கொஞ்சம் கொஞ்சம் வாசனைக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் அனைஸ் இது மட்டும்தான் நாலும் சேர்த்து தாளித்ததுக்கப்புறமா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் வெங்காயம் போட்டு நல்லா வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் நம்ம வதக்கிக்கலாம். ஸோ இந்த வெங்காயம் கொஞ்சம் வந்து இந்த மாதிரி பாதி வதங்கும் போது நான் இன்றைக்கி வந்து காரத்துக்கு 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது வந்து நம்ம வந்து வேறு எந்த பவுடரும் சேர்க்க போகிறதில்ல காரத்துக்கு, அதனால 4 பச்சை மிளகாய் சேர்த்து 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் கூட சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. தக்காளி பழம் நம்ம எதுவும் அந்த மாதிரி ஆட் பண்ணுறதில்ல. காய் நான் என்ன ஆட் பண்ணுறேன்னா உருளைக்கிழங்கு, பீன்ஸ், அப்புறம் கேரட், பட்டாணி சேர்த்து நல்லாயிருக்கும். ஸோ பட்டாணி இன்றைக்கி வீட்டில் இல்லாதனால நான் இதை ஆட் பண்ணல. நீங்கள் பட்டாணி சேர்க்கலாம், அப்புறமா வந்து ஸ்வீட் கார்ன் கூட சேர்த்துக்கலாம், காலிஃப்ளவர் இருந்துச்சு அதுவும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நல்லா அதை வதக்கி விட்டுட்டேன். சட்னிக்கு தாளித்து அதையும் ரெடி பண்ணியாச்சு. காய் கொஞ்சம் அந்த நெய்யில் வதங்கி வரும்போது இப்போ எந்த அளவு நம்ம அரிசி எடுக்கிறோமோ அதுக்கு நீங்கள் வந்து 1.5 பங்கு பாஸ்மதி அரிசிக்கு நீங்கள் தண்ணி சேர்க்கணும். ஸோ இப்போ நான் வந்து 3 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு ஊற வச்சு வச்சுருந்தேன் ரைஸையும் இதில் ஆட் பண்ணி உப்பு சேர்த்துட்டு இப்போ மூடி போட்டு 1 விசில் விட போகிறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து காய் சமைக்கிறதுக்கு டைம் இல்லை, கூட்டு பொரியல் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்ற டைமில் குயிக்காக வந்து இது நமக்கு சமைக்கலாம். ஸோ நான் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதுக்கு சைட் டிஷ்ஷாக சிக்கன் குருமா பண்ண போகிறேன். அது வந்து பட்டியாலா சிக்கன் குருமா. இந்த சம்மர் டைமில் நம்ம வந்து சிக்கன் மட்டும் எடுத்துகிட்டு வெஜிடபிள் ஒன்று எடுக்கலனாலும் நல்லா இருக்காது இல்லையா. ஸோ அதனால் காயெல்லாம் வந்து சாதத்திலே போட்டு செஞ்சாச்சு. ஸோ கடகடன் இன்றைக்கி வந்து குருமா செஞ்சுட்டேன்னா நைட்டுக்கு வந்து தோசை ஊற்றி இதையே வந்து சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் செஞ்சுருக்கேன். இதுக்கு தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸோ 2 எடுத்துகிட்டு ஜீரகம் போட்டு தாளிச்சிருக்கிறேன். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பொடியாக கட் பண்ணி அதையும் வந்து நம்ம ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா சிக்கன் எல்லாமே வந்து ஸ்பைசஸ் அப்புறமா தயிர் இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து பரட்டி வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ என்னென்ன ஸ்பைசஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்லி பவுடர், மல்லிப்பொடி, ஜீரக பவுடர், கரம் மசாலா, பெப்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்புறமா தயிர் வந்து 1/2 கப் சேர்த்துருக்கிறேன். தயிர் தான் நம்ம அதிகமாக சேர்க்கணும். ஸோ இதெல்லாம் சேர்த்து உப்பெல்லாம் போட்டு நல்லா வந்து மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வதக்கிட்டு அதில் கொஞ்சம் மல்லிப்பொடியும் காரத்துக்கு மிளகாய்த்தூள் ஏற்கனவே நம்ம சிக்கனில் போட்டிருக்கோம். ஸோ குழம்புக்கு மட்டும் கொஞ்சம் அளவாக போட்டுட்டு தக்காளியை வந்து கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஆயில் தெளிகிறதுக்காக மூடி வச்சுட்டேன். ஸோ இப்போலாம் சம்மர் அப்படின்றதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே காலையில் நம்ம ட்ரெஸ்லாம் துவைச்சி போட்டால் தான் கொஞ்சம் நீட்டை அவங்க துவைக்க முடியும். ஏன்னா வந்து சீக்கிரமாக வந்து துணியெல்லாம் ஃபேட் ஆயிரும், தண்ணி வந்து அவ்வளோ வாஷிங் மிஷினில் சூடாக வரதுனால. இந்த ஊரில் கொஞ்சம் சீக்கிரமாகவே காலையில் துணியெல்லாம் வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா தண்ணி வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், சூடு கம்மியாக, அப்போ துணி வந்து அவ்வளோ சீக்கிரம் ஃபேட் ஆகாது. ஸோ அதனால் சைட் பை சைட் அந்த வேலையும் போய்கிட்டு இருக்குது. இப்போ இந்த தக்காளி வந்து நல்லா ஆயில் பிரிஞ்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மசாலா வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா 1/4 கிலோ அளவு சிக்கன் எடுத்துருக்கிறேன். ஸ்பைசஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு விருப்பப்படி நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அடுப்பை கொஞ்சம் சிம் பண்ணி மூடி வச்சுட்டேன். ஸோ சைட் பை சைடு வந்து சமைச்ச பாத்திரங்கள் எல்லாம் கழுவி ஸோ அந்த வேலைலாம் போயிட்டுருக்குது. அப்போ நம்ம வந்து சமைச்சு முடிக்கிறப்போ கரெக்டாக வந்து சமையலும் வேலையும் முடிஞ்சிடும். அதே டைமில் சைட்லேயே வந்து கிளீனிங் வேலை, பாத்திரம் கழுவுற வேலை எல்லாமே முடிச்சுட்டு கிச்சனும் வந்து க்ளீனாக இருக்கும். அப்புறமா நமக்கு வந்து டைம் நிறைய கிடைக்கும்.
சிக்கன் வந்து ஓரளவுக்கு நல்லா வந்ததுக்கப்புறமா ஒரு 6-7 முந்திரி பருப்பு வந்து கொஞ்சமாக பால் சேர்த்து அரைச்சி அதை ஆட் பண்ணிவிட்டு, ஸோ இந்த குழம்புக்கு வந்து நல்ல ஒரு க்ரீமியான டெக்ஸ்டர் கொடுக்கும், டேஸ்ட்டும் இன்னும் நல்லாயிருக்கும். அது சேர்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு அடி பிடிச்சிரும், அதனால வந்து அடுப்பை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு மூடி வச்சிடணும் அவ்வளோதான். இப்போ ரைஸ் பார்த்திங்கன்னா சூப்பர் அந்த மாதிரி புல புலன்னு வந்திருக்கு. இந்த குழம்பு வந்து கொதிச்சு அதை நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணுற வரைக்கும் நம்ம வேறு எங்கேயும் நகர்ந்து ரொம்ப தூரமாக போக முடியாது இல்லையா. ஸோ கிச்சனுக்குள்ளேயே சுற்றி சுற்றி நிற்கணும். ஸோ அந்த டைமில் நம்ம எதுக்கு அந்த டைமை வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சைட் பை சைடு கிச்சன் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணி தோசை சுட்ட அந்த கல் எல்லாமே வந்து அதையும் க்ளீன் பண்ணிவிட்டு, எப்போவுமே காஸ்டியன் பாத்திரங்கள் உடனே நம்ம வந்து சூடு பண்ணிட்டோன்னா பாத்திரங்கள் ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு சூப்பராக மெயின்டைன் பண்ணலாம். இப்போ வந்து குழம்பு வந்து ஒரு 95% குக் ஆனதுக்கப்புறம், ரெடி ஆனதுக்கப்புறமா ஒரே ஒரு வெங்காயம் அப்புறம் கொஞ்சமாக கேப்சிகம், ஸோ அதை வந்து கியூபாக இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு மூடி வச்சு ஒரு 2 மினிட்ஸில் ஆஃப் பண்ணிடணும் அவ்வளோதான். ஒரு சிலருக்கு கேப்சிகமோட டேஸ்ட் வந்து பிடிக்காது, ஸோ அப்படி உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் கடைசியில் இந்த ஸ்டெப்பை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க, மற்றபடி அந்த குழம்பு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சம்மர் டைமில் நம்ம வந்து வாட்டர் மெலன் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லையா. ஸோ அதை வந்து மோஸ்ட்லி வந்து கட் பண்ணி நாங்கள் சாப்பிடுவோம், ஒரு சில டைமில் ஜூஸாக, ஸோ அதில் ஏதாச்சும் வெரைட்டி அந்த மாதிரி ட்ரை பண்ணுறதா. இன்றைக்கி இந்த வாட்டர் மெலனை பொடி பொடியாக கட் பண்ணி ஒரு 1/4 பாதம் அந்த கிளாஸில் ஃபில் பண்ணிவிட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் பொடிச்ச சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு மேலே நன்னாரி சர்பத் வந்து 1 டேபிள்ஸ்பூன்லேருந்து 2 டேபிள்ஸ்பூன் வரைக்கும் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதில் வந்து ரூ அப்சா இல்லைனா வந்து ரோஸ் சிரப், ஸோ இந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மூணுலேயுமே நன்னாரி சிரப், ரூ அப்சா, அப்புறமா ரோஸ் சிரப், இதில் எல்லாத்துலேயுமே வந்து எனக்கு வந்து பிடிச்ச டேஸ்ட் வந்து நன்னாரி சிரப். ஸோ அதனால் நான் வந்து இந்த ரெசிபிக்காக நன்னாரி சர்பத் எடுத்துருக்கிறேன், உங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது, நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஐஸ் கியூப்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சில்லுன்னு கொஞ்சமாக வந்து மில்க் ஆட் பண்ணி லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் வந்து கெஸ்ட் யாராவது வரும்போது நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், உங்கள் வீட்டில் குழந்தைங்க கூட கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.